வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ் இந்த இனி நிகழ்ச்சி மாலை முரசு தொலைக்காட்சியின் மக்களுடன். உங்ககிட்ட யாராவது வந்து உங்க மனசு எப்படி இருக்குன்னு கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அதே நேரத்துல உங்க மனசு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா ரொம்பவே சந்தோஷப்படுவோம்ல. அந்த வேலையை தான் நம்ம மாலை முரசு தொலைக்காட்சி செய்ய போகுது. உங்க உள்ள கதவை நான் தட்ட போறேன், நீங்க கதவை திறக்க போறீங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். யாரோ ஒருத்தர் சூப்பரா இருந்தா நம்ம சூப்பர் சொல்லுவோம், ஏதாவது ஒரு விஷயம் சூப்பரா இருந்தா சூப்பர் சொல்லுவோம். ஆனா ஒரு மனுஷனே சூப்பரா இருந்தா அதுதான் நம்ம சூப்பர் ஸ்டார். சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் பல வருஷமா ஒரு மனுஷனை பாராட்டுறோம், ஒரு மனுஷனை பார்த்து வேக்குறோம், எப்பவுமே நமக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றோம், சூப்பர்னு சொல்றோம், ரசிக்கப்பட்டாலுமே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அடுத்தவங்களுடைய வார்த்தைகள் மூலம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். சூப்பர் ஸ்டார் உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும். என்ன காரணம்? அந்த தர்பா பாடு வர்றதுல நான் அந்த ஃபைட்லாம் பிடிப்பாங்க, அந்த ஃபைட்டில் தான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பேட்டையில் வந்து அவர் சமையல் செய்து அவர் லவ்வோட செய்யணுன்றாரு, அதில் அதில் பிடிக்கும். சரி, சூப்பர் ஸ்டார் டைலாக் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. பண்ணிங்க தான் கூட்டமாக வரும், சிங்கம் சிங்கலாக தான் வரும். சூப்பர் ஸ்டார் பிடிச்ச விஷயம்? எங்கள் அப்பாவோட ஃபேனு. எனக்கு ஒரு பட்ட பேர்னா அதுதான் படையப்பா. உங்க அப்பா வந்து சூப்பர் ஸ்டார் ஃபேன், உங்களுக்கு படையப்பா. சரி, இப்ப படையப்பான்னு கூப்பிடும் போது அந்த சூப்பர் ஸ்டார் கெத்து வருமா? எப்படி இருக்கு இல்லைன்னா சொல்ல முடியாது. ஓகே, சூப்பர் ஸ்டார் சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு பிடிக்குமா இல்ல இப்பதான்? சின்ன வயசுல இருந்தே ரசிகர் தான். எந்த வயசுல இருந்து நீங்க அதுக்கு ரசிகர் ஆனீங்க? ஞாபகம் இருக்கா? 26 வயசு. 26 வயசுல ரசிகர் ஆயிட்டீங்க, இன்னும் அந்த ரசிகரா தான் இருக்கீங்க. வேற அந்த நடிகர்கள் யாரும் அந்த அளவுக்கு உங்க மனசை கவரல? அவர் செம்மையா ஆக்ட் பண்றாரு. செம்மையா ஆக்ட் பண்றாருனா எப்படி எனக்கு புரியல? செம்மையா ஆக்ட் பண்றாரு அப்படி சொல்றது, அவர் ஸ்டைல், அவர் நடக்கிறது அதெல்லாம் செம்மையா இருக்கும். அதனால அவர் சூப்பர் ஸ்டார். சரி, ஸ்கிரீன்ல சூப்பர் ஸ்டார் பார்த்தனே உங்களுக்கு அறியாம அப்படி ஒரு கைத்தட்டல் எல்லாம் பண்ணிருக்கீங்களா? அது தானா வருது அவரை பார்த்தேனே, அதுதான் சூப்பர் ஸ்டார்ல. சூப்பர் ஸ்டார் ஃப்ரேமுக்கு வந்துட்டாலே வேற யாருமே நிக்க மாட்டாங்க, பக்கத்துல யாருமே கண்ணே தெரியாது, சூப்பர் ஸ்டாரே பாத்துக்கிட்டு இருப்போம். சூப்பர் ஸ்டாரையும் தாண்டி அவர் கூட நடிக்கிற கதாநாயகிகளும் சில பேர் ஹிட் ஆயிருக்காங்க. சூப்பர் ஸ்டாருக்கு எந்த கதாநாயகி கரெக்டா எப்பவுமே மேட்சிங்கா இருக்கும் நினைக்கிறீங்க? மீனா, மீனா சொல்லலாம். ஜப்பான்ல கூட எனக்கு தெரிஞ்சு யூடியூப்ல பாத்துருந்தேன், பயங்கர ஃபேமஸ். ஒரு வைரலா போனது அப்பியா அந்த காலகட்டம். அதுல சூப்பர் ஸ்டார் என்ன தனி போல அந்த மாதிரி முடி எது பண்ண முடியுமா? அந்த ஸ்டைல் பண்ண முடியாது. இப்ப இங்க சூப்பர் ஸ்டார் வராரு, என்ன பண்ணுவீங்க? முதல்ல போய் கை கொடுப்போம், கை கொடுப்போம், போட்டோ எடுப்போம், கட்டி படிக்க முடிஞ்சா கட்டி முடிச்சிருவோம். சூப்பர் ஸ்டாருடைய கிரேஸ் வந்து அதிகமாக குழந்தைங்க கிட்ட தான் இருக்கு, அதனுடைய ரகசியம் என்ன? எல்லாருக்குமே பிடிக்கும், வயசாதவங்கலேருந்து சின்ன பசங்க எல்லாருமே பிடிக்கும், அதான் சூப்பர் ஸ்டார். அவர் பெண்கள் மனதில் வந்து சூப்பர் ஸ்டார் ஒரு பெரிய இடத்த பிடிச்சிருக்காரு, அதுக்கு என்ன காரணம்? சின்ன வயசுலேருந்தே ரசிகையாக இருக்கிறோம்ல நாங்கள்லாம். ஏன், அது என்ன என்ன காரணம், ஏன் சூப்பர் ஸ்டார் மேலே ஒரு ஈர்ப்பு? அதான் அந்த பாபா, பாபா முத்திரை, அதுக்கு தான் எல்லாமே தலை வணங்குறோம். எப்படி சூப்பர் ஸ்டார் வந்து வித்தியாசப்படுறாரு மத்த ஆக்டர்ஸோட? நம்ம எல்லாம் ஏன் அப்படி நினைச்சு சூப்பர் ஸ்டார். அதான் வித்தியாசம், அதான் சூப்பர் ஸ்டார். என்ன வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது? கண்டுபிடிக்க முடியாது, தலைவருங்க அவரு, அவர் தாங்க சூப்பர் ஸ்டார். நீங்களும் நானும் ஆயிட முடியுமா? என்னைக்கு ஒரே ஸ்டார் தலைவர், நம்ம தலைவர் தான், அவர் தான் முதலமைச்சர். சூப்பர் ஸ்டார் ஆக முடியாது, ஆக முடியாது. ஒரு சூரிய ஒரு சந்திர. உங்களுக்கு எந்த வயசுல இருந்து அவர் உங்க மனசுல இருக்காரு, இதயத்துல இடம் பிடிச்சாரு? நான் 89ல பிறந்தேன். சரி, அது இப்போ வந்து எனக்கு 31 முடிஞ்சிச்சு. இது வரைக்குமே சூப்பர் ஸ்டார் தான். அதுக்கப்புறம் எத்தனையோ ஸ்டார்ஸ் வந்தாங்க, எந்த ஸ்டார்ஸுமே பிடிக்கலையா? ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் தான், அதுக்கப்புறம் தான் மற்றவங்கலாம். சரி, சூப்பர் ஸ்டார்ட்ட அப்படி என்னதான் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சே ஆகணும், எல்லாருக்கும் தெரியும். உங்க வார்த்தையில நீங்க சொல்லுங்க பாப்போம். தலைவரோட ஸ்டைல் தான். ஸ்டைல் தான். ஆமா, ஸ்டைல்னாலே சூப்பர் ஸ்டார் தான். ஆமா, அந்த தம்மு தூக்கி போட்டு பிடிப்பாருங்கல்ல, அங்க நிப்பாரு நம்பால். அதுக்கப்புறம் அவருடைய கருத்துக்கள் எது உங்களுக்கு ரொம்ப மனசை கவர்ந்தது? சூப்பர் ஸ்டார்னாலே இந்த டைலாக் அப்படின்னா எது சொல்றீங்க? அப்படியா, அது நீங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? ஆ, உண்மை. ஸோ சூப்பர் ஸ்டார் சொல்றதெல்லாம் வாழ்க்கையோட விஷயங்களை டைலாக்காக சொல்றாரு. அதுவும் ஆட்டோக்காரங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், அது ஏன் பிடிக்கும்? இல்லை சார், எங்க எல்லாரும் ரசிகருங்க தான் சார், ரசிகங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம், ஏன் வந்து அவர் எல்லார் மனசுலையுமே இருக்காரு? தெரில சார், எனக்கும் சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை அவரை பார்க்கணும்னு. ஆனால் சூழ்நிலை பார்க்க முடியாத சூழ்நிலை, நிறைய வாட்டி பார்க்கணும் பார்க்கணும் போவோம், முன்னே போவார் வண்டியில், நிறைய பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை தான். பார்த்துட்டா ரொம்ப சந்தோஷமாயிடுவீங்க? இப்போ கூட அவர் இப்போ நீ கேட்கும் போது பதட்டம் போது தான் இருக்குது, பேச சொல்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும்.
அவரோட ஆக்சன் ரொம்ப பிடிக்கும். சரி, பசங்கள்லாம் அவர் ரொம்ப பிடிக்கும், ஃபைட் எல்லாம் பிடிக்கும். அவர் ஒரு நடிப்பு, அவரோட குணம் எல்லாமே பிடிக்கும். சரி, சூப்பர் ஸ்டாரோட எந்த விஷயம் வந்து நீங்க எப்பயாவது நினைச்சு பாத்திருக்கீங்க? அவர் ஒரு கண்டக்டரா பெங்களூர்ல இருந்து இன்னைக்கு ஒரு தளபதியா நம்ம இதுல இருக்கிறாருன்னா இந்தியால சென்னையில அது பெரிய விஷயம் தானே. அவர்கிட்ட இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க உங்க லைஃபுக்கு பாடம்? அவர்கிட்ட கத்துக்கிறது சொன்னாக்க வாங்கி போயிருந்து ஆட்டோக்காரருக்கு ரொம்ப இஷ்டம் இருந்தது. ஆட்டோ இது இந்த பாட்சா படத்தை எடுத்துருக்காரு. ரொம்ப ஆட்டோ ஆட்டோக்கு இருந்து பிரசவ இருந்து ஏழைங்க இருந்து எல்லாம் அது உருவாக்கி அவர் ஒரு ரோல் மாடல் ஆயிட்டாரு ஆட்டோக்காரங்க. சூப்பர் ஸ்டாருடைய எந்த படம் வந்து ரொம்பவே சூப்பர் டூப்பர்ன்றீங்க? எனக்கு பர்சனலாக பிடிச்சது காலா பிடிக்கும். அப்போனா அண்ணாமலை பாட்சா அந்த டைம்ல உள்ள எல்லா படமும் முத்து அது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். காலால என்ன ஸ்பெஷல்? காலால அவருடைய பழைய படத்துல பார்த்த அதே ரஜினி இந்த படத்துல பார்க்கலாம். ரெண்டாவது ஒரு மாஸ் ஹீரோ மாதிரி இருப்பாரு, அது நம்மளே ஒரு மாதிரி ஃபீல் பண்ண வைப்பாரு. சூப்பர் ஸ்டார் தான் எல்லாரும் பிடிக்கும் பிடிக்கும் பிடிக்கும்ன்றாங்க. அதுக்கு நீங்க என்ன காரணம் சொல்ல போறீங்க? உங்க நீங்க ரசிக்கலாம். சிம்பிளா இருக்காரு, யதார்த்தத்தை தேடுறாரு. யதார்த்தமா? யதார்த்தத்துல இருக்காரு அவரு. அதே மாதிரி அவர் சொல்றதுல ஒரு உண்மை இருக்கு, பட் ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியாது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், சூப்பர் ஸ்டார் சொல்கிற எந்த விஷயம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? அது ஃபாலோ பண்ணுறது ரியல் லைஃப்பில் ஃபாலோ பண்ணால் உண்மையாக நடக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. அது நிஜ ஃபேக்ட். ஆமாம், உண்மையான ஃபேக்ட் அது. சூப்பர் ஸ்டார் வந்து பெண்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? பெண்களுக்குன்னா ஒரு அந்த அளவுக்கு நடிப்பு நடிப்பும் ஒரு பாசமும் கலந்த மாதிரி நடிக்கிறதுல பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு அதை விட ரொம்ப பிடிக்கும். அவர் ஸ்டைல், அவர் நடக்கிறது, அவர் பண்ணுற ஆக்டிவிட்டி எல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ சூப்பர் ஸ்டார் இந்த பர்த்டே அதுவுமா பாராட்டணும். ரொம்ப இன்னும் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும். அந்த காந்த சக்தி எங்கேருந்து வந்தது? எங்கேருந்து வந்ததுன்னா அவர் உருவாக்குன அவராக உருவாக்குனது அது ஸ்டைல். அவராக உருவாக்குனது அது கூடயே போன மாதிரி அது கூடயே போனது. அவர் சினி போட்ட வரைக்கும் அவர் டாப்பு, அது எந்த வித மாற்றமும் கிடையாது. பக்கா 100%. குழந்தைங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் கவர் பண்ணுறாரு. அவருக்கு சின்ன அவரோட எல்லாமே நல்லா நடிக்கிறாரு. அவரோட எமோஷனல் ஃபீலிங்ஸ், அவரோட உடம்பு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு. ஸோ மொத்தத்தில் எல்லாமே சூப்பர். ஆ, மொத்தத்தில் அதெல்லாம் ஒரு சூப்பர் ஸ்டார் சொல்கிறேன். இல்லை அவர் கிட்ட வராரு, எப்படி ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணி? இல்லை இல்லை, ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கும். பேச வராது அவர் பார்க்கும்போது. என்ன காரணம்? ஏன்னா எல்லாருக்குமே அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஒருத்தர் இப்போ கடல் வந்து நேரில் நின்று உங்களுக்கு எதுனா வேணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வாயடிச்சு பண்ணி நடுவோம். ஸோ சூப்பர் ஸ்டார் ஈக்குவல்ஸ் டு காட். ஆ, சூப்பர் ஸ்டார் எப்படி காட் ஆனார்? அவர் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக கவர் பண்ணிக்கிறாரு. குழந்தைங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் ரொம்ப கவர் பண்ணுறாரு. ஸோ இது யாராலுமே பண்ண முடியாது. சூப்பர் ஸ்டார் தான் இவர் டான்ன்றாரு, ஏன்னு கேட்கலாம் சொல்லுங்க. டான் தான் என்னைக்குமே டான், எவர் கிரீன் டான். என்ன காரணம்? சிம்பிள் சிம்பிள் த வே, சிம்பிள் த மேக்கிங், த வே சிம்பிள், டோட்டலி சிம்பிள். த கேரக்டர் இஸ் வெரி குட், வெரி நைஸ் இன் மேக்கிங் டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டின்னர் ஸ்டைல் மன்னன், நீ ஒன்னா நான் ஒன்று பெருசா ரெண்டு பெருசான்னும் போது ரெண்டு தான் பெருசுன்னு ரஜினி என் தலைவர். எதனால் சொல்லுவார்னா, ஒரு குழந்தைகிட்ட போய் ரெண்டு சாக்லேட் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சாக்லேட் வேணுமா ரெண்டு சாக்லேட் வேணுமானா ரெண்டு தான் கேட்கும். சூப்பர் ஸ்டார் நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு ஜாப் பார்த்துட்டு இருந்தார் தெரியுமா? ஆ, தெரியும். கண்டக்டர் தான் இருந்தாரு. சரி, அது வந்து முதல் முதல்ல ஏவிஎம் ஸ்டேடியம் போனார். அப்போ வந்து தினக்கூலி மாதிரி ஒரு சின்ன ஒரு கேரக்டருக்கு போனார். ஓகேவா? அது போகும்போது அது வந்து இங்கேருந்து நடந்தே போனான். நடந்தே போகும்போது அங்கே போய் அவருக்கு வேலை கிடைக்கல. அன்னைக்கு அன்னைக்கு போனாதான் அது காசு மாதிரி இருக்கும். அன்னைக்கு கிடைக்கல. ரொம்ப அசிங் பற்றி அனுப்புன மாதிரி எனக்கு தெரியும். அசிங் பற்றி வந்தாது. அப்போதில் ஒருத்தர் வந்து டேரக்டர் வந்து காது விட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு போனாதான் இதுக்கு அந்த இடத்துல ஃபீல் ஆயிடுச்சான். இல்லை அவருடைய லைஃப்பில் எதை எடுத்துக்கலாம்? அவர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே வந்தாங்க. கஷ்டம்தான், ஹார்ட் ஒர்க்கிங் தான் இந்த காலத்துக்கு வீட்டுக்கு செத்தாகும். அப்போ சூப்பர் ஸ்டார்னாலே ஹார்ட் ஒர்க்குன்றீங்க. சூப்பர் ஸ்டாரோடைய வெற்றிக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவர் என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் தாங்க. மெயின் காரணம் சின்ன வயசுலேருந்தே அவர் நாங்கள்லாம் ரசிகராகிட்டு நான். சரி, இன்றைக்கி நேரத்தில் எம்ஜிஆர் ரசிகராக இருந்த ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இவர் தான் எனக்கு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறது. காரணம் இவருடைய ஆன்மீகம் தான். அந்த ஆன்மீகம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஆமாம். அவர் பேச்சு நட ஒரு ஒரு படத்துலேயும் வந்து மக்களுக்காக கவர் பண்ணுறது, அதே நேரத்தில் ஒரு ஆபாசமானது இல்லாதது, எல்லாமே அவருக்கு வந்து ஒரு தனிப்பட்ட சூழ்நிலை தான். எல்லாமே அவருக்கு அமைஞ்சு போச்சு. அவருக்கு அவர் என்றைக்கோ வர வேண்டியது, ஆனால் இன்னைக்கு காலம்தான் அவருக்கு வந்து அன்றைக்கி நான் வரமாட்டோம் கொல்லமாட்டோம்னு சொல்லியிருந்தாரு. காலம் வந்து வரணும்னு சொன்னால் கண்டிப்பாக வரும்னு சொன்னார். சரி, சூப்பர் ஸ்டார் வந்து அரசியலுக்கு வந்துடுறாரு. ஆமாம், என்ன பண்ணுவீங்க?
எங்க நான் எங்க ஓட்டல அவர்தான் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் வேற யார் நின்னாலும் யாவனுக்கு நான் இப்ப நான் இன்னைக்கு எம்ஜிஆர் காலத்துல இருந்து எம்ஜிஆர் ரசிகர் தான் ஆனா அவர் இல்ல என் தெய்வம் அவர் இங்க பத்துங்கற கடற்கரல சரி அதுக்கு அப்புறம் எனக்கு யார் தலைவர்னா அவர்தான் எனக்கு எப்படி பிடிக்கும் அவர் நடிப்பு தான் பிடிக்கும் நடிப்பு பிடிக்கும் எந்த படம் வந்து ரொம்ப என்ன கூட நினைச்சு பாப்பீங்க போனா ஒரு கேள்விக்குறி போனா ஒரு கேள்விக்குறி அவருடைய அந்த பாந்தமான நடிப்பு சூப்பர் ஸ்டார் வந்து எந்த விஷயத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்கு ஒரு நல்ல மனிதர்ன்றதுக்காண்டி நல்ல மனிதர் எப்படி சொல்றீங்க நீங்க வந்து பார்த்த ஒரு ஆன்மீகவாதின்றது ஆன்மீகவாதின்றது நல்ல ஆக்ட்ரஸ் நல்ல ஆக்டிங் அவர் நடிச்ச எந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப மனசுல இயந்திரன் எந்திரா 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 பிடிக்க சூப்பர் ஸ்டார் தான் பிடிக்கும்ன்றாங்க ஏன் அதாவது வந்து அவருடைய ஆக்டிங் இரண்டாவது நல்ல மனப்பான்மை நல்ல ஒரு குணச்சித்திர நடிகர் நல்லா பேசி பழகுறாரு மக்களோட சூப்பர் ஸ்டார் படம்னா நாங்க உடனே தியேட்டர்ல போய் தான் பாப்போம் நீங்க எப்படி நான் கூட தியேட்டர்ல போய் தான் பாப்போம் ஏன் அப்படி தியேட்டர்ல பார்க்கறது நல்லா இருக்கும் நல்லா அந்த சவுண்ட் ஒரு இல்ல இல்ல அது ஓகே ஏன் சூப்பர் ஸ்டார் படத்தை பிரெஃபர் பண்றீங்க அவர் ஸ்டைல் அவர் படம் நல்லா இருக்கும் கதை நல்லா இருக்கும் ஃபைட் எல்லாமே அவருது பாத்தீனா நல்லா பார்க்க இன்ட்ரஸ்டா இருக்கும் உலகம் முழுதும் ஆமா உலகம் முழுதுமே சூப்பர் ஸ்டார் படனாவே முத நாள் கண்டிப்பா அது பார்க்கணும்னா எவ்வளவு கூட்டம் தான் சரி அடிச்சு புடிச்சு போய் பாப்போம் சூப்பர் ஸ்டார்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் அவருடைய ஸ்டைல் தான் ஸ்டைல் எந்த படத்துல சூப்பர் ஆக்ட் பண்ணிருக்காரு சூப்பர் டூப்பர் ஆக்ட் பண்ணிருக்காரு சிவாஜி சூப்பர் ஸ்டார் படங்களை நீங்க எந்த வருஷத்துல இருந்து பாக்குறீங்க ஞாபகம் இருக்கா 1970s ல இருந்து ஒரு 75 வந்த அபூர்வரகங்கள் அப்போ வந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆனாரோ அப்பத்துல இருந்து பா அப்பவே உங்க மைண்டுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டாரு நான் என்ட்ரி ஆயிட்டே எப்படி என்ட்ரி ஆனாரு ஏன் எப்படி என்ட்ரி ஆனாரு அவர் வந்து அவருடைய எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தாருல அதுக்கு அப்புறம் அந்த ஆக்சன் ஹீரோ யாரும் கிடையாது சூப்பர் ஸ்டார் வந்து இந்த ஐஸ்கிரீம் மாதிரி உங்களுக்கு பிடிக்குமா எப்படி ரொம்ப பிடிக்கும் ஏன் பிடிக்கும் யாரை கேட்டாலும் பிடிக்கும் 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 அந்த ரகசியம் என்ன அவர் வச்சிருக்காரு அவர் மனசை எல்லாரையும் கவர் பண்றாரு மனசை கவர் பண்றாரு சூப்பர் ஸ்டார் வந்து எல்லாருமே அவங்க வீட்டு ஆள மாதிரி நினைச்சிட்டு அவரை வந்து ஒரு அவர் அந்த ஃப்ரேம்ல வந்துட்டாலே ரசிக்கிறாங்க அது என்ன அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி அவருக்கு கௌரவம் இதெல்லாம் எதுவும் இருக்காது ஒரு பந்தா கிடையாது கிடையாது எப்போ ஏழ்மையா இருக்கிற மாதிரியா இருப்பாரு நல்லாவும் நடிப்பாரு மேக்கப் இருக்காது அது ஏன் இப்படி பண்றாரு அவருக்கு பிடிக்கல அவருக்கு ரொம்ப எளிமை தான் ரொம்ப பிடிக்குது அதனால தான் வேற எந்த ஆக்டரையும் அப்படி பார்க்க முடியாதுல முடியாது அதுதான் அவர் சூப்பர் ஸ்டார் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னே நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய பிரமிப்பு இருக்கும் கண்டிப்பா உங்க மனசுல என்ன தோணும் ஸ்டைல் ஸ்டைல் பிடிக்கும் அவரோட ஸ்டைல் ஆக்டிங் எல்லாமே பிடிக்கும் அவரோட ஆக்டிவிட்டீஸ் உயிரே கொடுப்பேன் சொல்ற ரெடியா இருக்காரு உயிரே கொடுக்க ரெடியா இருக்காங்க ஆமா கண்டிப்பா ஏன் அப்படி இருக்காங்க ஏன் என்ன காரணம் என்ன காரணம்னா புது ஆட்சி மாறும்ல இந்த நம்ம ஃப்ளட் வருது எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாம இருக்காங்க இவர் வந்தா அதனால எடுக்கலாம் சூப்பர் ஸ்டார் மாற்றம் வரும் மாற்றம் வரும் ஒரு நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் ஆமா யார கேட்டாலுமே ரஜினி சிகர் சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம் அவரை ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து அவரோட உண்மையிலேயே தீவிரமான ஃபேன் தான் நான் எங்க இதுல நான் உறுப்பினரா இருக்கேன் எங்க இதுல ஆரிய பொறுத்த இதுல அவரோட பிறந்த நாளுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தலைவா சூப்பர் ஸ்டார் வந்தா நம்ம தமிழ்நாடே மாறிடுமா கண்டிப்பா நிச்சயமா மாறும் எப்படி மாறும் அந்த சிஸ்டம் எப்படி மாறும் நினைக்கிறீங்க ஆன்மீக இதுல முயற்சி பண்றதால கண்டிப்பா மாறுவாரு சூப்பர் ஸ்டாரை வந்து முக்கியமா வந்து இந்த உழைக்கிறவங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு ஏன் ஏன்னா அவர் வந்து இந்த கஷ்டப்படுற மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு எப்படி எப்படி கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி படத்தெல்லாம் நடிச்சதுனால எல்லா மனசுலையும் வந்து இடம் பிடிச்சிட்டாரு அதனால எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அவரை இவர் மட்டும் எப்படி ரோல் மாடலாக இருக்கு ரோல் அதுக்கேற்ற மாதிரி அவங்க டைரக்டர் வந்து ரெடி பண்ணி அவர் வந்து உட்கார வச்சிருக்காங்க அந்த இடத்துல அதாவது மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா அவருடைய கதைகள் இருக்கு ஆமா சூப்பர் ஸ்டார் வந்து எல்லாருமே சொல்றாங்க ரொம்ப சிம்பிளிசிட்டியா இருப்பாரு அப்படின்னு யாருமே வந்து கிட்ட அவர் வீட்டுக்குள்ள போய் பார்க்கல எப்படி எல்லாருக்குமே தெரிஞ்சுது அவர் சின்ன வயசுலேருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காரு சரிங்களா அவர் ஃபஸ்ட்டு ஒரு கார்பெண்டராக இருந்திருக்காரு கூலியாக இருந்திருக்காரு கண்டக்டராக இருந்திருக்காரு அப்புறம் நம்ம சென்னை ஃபிலிம் சிட்டி வந்து எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு லைனில் நின்று அவர் ஆக்டிங்காக அவர் கஷ்டப்பட்டுருக்காரு படிப்படியாக முன்னேறணும் கண்டிப்பாக அதோட வேல்யூ தெரியும் ஓகே இப்போ எங்களை மாதிரி இன்ஸ்ட்ரக்டர் ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனலாக இருக்கார் ஒரு மனுஷன் இவ்வளோ வருஷம் ஸ்டாண்ட் பண்ணுறதுன்றது நினச்சி கூட பார்க்க முடியல எப்படி அவர் ஸ்டாண்ட் பண்ணுறாரு காட் பிளெஸிங்ஸ் ஒன்று இருக்குது சரிங்களா அது எல்லாருக்குமே கிடச்சிடாது கரெக்ட் அது தலைவருக்கு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் இப்போ நம்ம இந்தியாவிலே வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ்னு ஒருத்தரவங்க சொல்கிறதுனா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சூப்பர் ஸ்டார் தான் நீங்கள் சூப்பர் ஸ்டார்ட்ட இருந்து நான் இதை கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் மக்களுக்கு எதை சொல்கிறீங்க ஒரு ஹெல்ப்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணுவார் உதவி செய்யும் மனப்பான்மை ஓகே ஓகே அது அவரோட ரசிகர்களுக்கும் அது இருக்குது இருக்கு எல்லாருமே அதெல்லாம் பண்ணினு இருக்காங்க சரி நீங்கள் சொல்லுங்கள் அவர் அரசியலுக்கு வந்தால் எந்த அளவுக்கு வெற்றி பெறும் கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்குது 2021 ஆட்சி மாற்றம் அரசியல் மாற்றம் இப்போ இல்லைன்னா எப்பவுமே இல்லை அப்படிதானா இப்போ இல்லைன்னா எப்பவுமே இல்லையா கண்டிப்பாக கண்டிப்பாக பை சான்ஸ் அதனால
அதான் இப்போ இல்லைனாலும் எப்பயும் இல்லை. இப்போ எங்களுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்கலன்னா, இது எங்கள் தலைவரை பொறுத்த மட்டும் மாஸ் லீடர். மாஸ் லீடர்னா வேர்ல்டு ஃபுல்லாக அவருக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் பயங்கர பயங்கர எஜுகேட்டட் பர்சன்லாம் இருக்காங்க. அவருக்கு தெரியும் மக்களுக்கு யார் யார் எதது நல்லது செஞ்சாங்க, அந்த நல்லதை மட்டும்தான் இவர் செஞ்சுட்டு போவார். அந்த தவறுதல் வந்து அந்த இவருடைய அரசாங்கத்தில் நிச்சயமாக இருக்காது. எங்களுக்கு அழுகுதான் வந்தது. என்ன பண்றது, ஏத்துக்க வேண்டியதுதானே. நல்ல தமிழ்நாட்டுக்கோசரம் சாவரன்றாரு, அந்த ஒரு சொல்லுக்கோசம் தான், ஒரு பல கோடி மக்களுக்கோசரம் சாவரன்றாரு. நான் வந்து இந்த ஒரு மனிதனுக்கோசரம் நான் சாவரதுல இன்னைக்கு டெய்லி வந்து இங்க உட்காந்துருக்கேன். ரஜினி ரசிகர்களே வந்து ரொம்ப டிலே ஆயிருச்சு. இது இது நாட் அக்செப்டபுள் சார், இது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இப்போ அமெரிக்கா ஜனாதிபதி இப்போ ஆனாரு, அவருக்கு எவ்வளவு வயசு? அவர் ஆல்ரெடி ஃபைட் பண்ணி எல்லாம் பார்த்தா இப்போ இப்போ இன்னைக்கு வந்து வந்து கப் ஃபைனலாக நின்னாரு, ஜெயிச்சாரு. வயசு வந்து என்ன சொல்றது சார், ஒரு நம்பர் தான் சார். அனாவசிய செலவு கிடையாது தலைவர்கள. எங்கே வெளில போனாலும் பந்தா பக்கெட்டு கிடையாது, செயின் மோதிரம் வாட்சு சிம்பிளான கதர் ஷர்ட்னாலும் போட்டு போறார். ஹாப்பி பர்த்டே சூப்பர் ஸ்டார். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவருக்கு, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே சூப்பர் ஸ்டார். மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. சூப்பர் ஸ்டார்க்கு விஷ் ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே விஷ் தலைவா. ஹாப்பி பர்த்டே சூப்பர் ஸ்டார். கவலைப்படுறதுக்கு ஆயிரம் விஷயங்கள் நம்ம சொல்லுவோம், ஆனா சந்தோஷப்படுறதுக்கு ஒரு காரணம் கூட அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஆனா சூப்பர் ஸ்டார் எப்பவுமே நம்ம சந்தோஷப்படுத்தி இருக்காரு. சூப்பர் டூப்பர் என்டர்டெயின்மெண்டா நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எப்பவுமே சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான். அப்படிப்பட்ட ஒரு என்டர்டெய்னருக்கு ஹாப்பி 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 பர்த்டே விஷஸ். கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் என்றைக்குமே எல்லார் மனசுலையும் இருப்பார். சரிங்க, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுபவர் தமிழ்.